கருணாநிதி வழியில் வந்த தன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். 2006 ஆம் ஆண்டு அமைச்சராக இருந்தபோது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தனியார் தங்கும் விடுதி கட்டி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஐ பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் 9 மணி நேரம் அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட விதிகளுக்குட்பட்டுதான் திமுக ஆட்சியில் மீட்டுமனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். என்ன வேணாலும் பண்ணி பார்க்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கலைஞர் வழியில் வந்தவன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். என்ன வந்தாலும் நிச்சயமாக அதை எதிர்கொள்கின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞருக்கும் உண்டு, தளபதியாருக்கும், இன்றைய முதலமைச்சருக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. உறுதியான மனப்பான்மையோடு, உறுதியான எண்ணத்தோடு, சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீட்டு வசதித்துறையின் மூலமாக நாம் பணிகள் வழங்கியிருக்கிறோம். எந்த ஆதாயமும் யாரும் பெறவில்லை. நேர்மையாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நிச்சயம் அதை நீதிமன்றத்தில் சந்திப்போம்.